வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்றும் நாங்கள் தலைப்பாடல் பகுதியை பார்க்கலாம். இன்று தலைப்பாடல் பகுதியில் ஆடிக்குடத்தரையும் ஆடும் போதே இறையும் என்ற செய்யலுக்குரிய விடயங்களை பார்க்கலாம். மீண்டும் ஒருமுறை தலைப்பாடல்கள் என்றால் என்ன என்று பார்த்துவிட்டு பாடப்பகுதிக்குள் செல்லலாம். தலைப்பாடல்கள் என்றால் பல்வேறு புலவர்களினால் பல்வேறு காலங்களில் பாடப்பட்ட தொடர்நிலை செய்யுட்கள் அல்லாத பாடல்கள் தனிப்பாடல்கள் எனப்படும். இத்தனிப்பாடல்களின் திரட்டுக்கள் தனிப்பாட திரட்டுக்களாக பல தொகுதிகளாக வெளிவந்துள்ளன என்று நாங்கள் ஏற்கனவே மூன்று காணொளிகளில் பார்த்துள்ளோம். அந்த தனிப்பாடல்கள் என்றால் என்ன என்பதை நான் கூறி வருகிறேன். அத்தோடு புதிதாக ஏனைய காணொளிகளை பார்க்காதவர்கள் இந்த தனிப்பாடல்கள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் முகமாகவும் இதனை அடிக்கடி இணைத்து வருகிறேன். ஆடிக்குடத்தரையும் ஆடும் போதே இறையும். இந்த பாடலை பாடியவர் ஏற்கனவே நாங்கள் கலியும் பிழை பொருட்டள்ளி நன்னூலாம் என்ற செய்யுளை பாடிய காலமேக புலவர். இவருடைய இயற்பெயர் வரதன் என்றும் இவர் 15 நூற்றாண்டில் அதாவது நாயக்கர் காலத்தில் வாழ்ந்தவர் என்றும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இவரால் எழுதப்பட்ட நூல்களாக திருவானை காவுலா, சரஸ்வதி மாலை, பரப்பிரம்ம விளக்கம், சித்திரமடல் என்பன மிக முக்கியமான நூல்கள் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அன்பு மாணவர்களே, எமது ஏனைய தனிப்பாடல் சார்ந்த காணொல்களை பார்க்காதவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை காலமேக புலவர் பற்றி இங்கே நான் தெளிவுறுத்துகிறேன். காலமேக புலவர் பற்றி ஏற்கனவே பதிவிடப்பட்ட அந்த காணொலிகளை விடவும் இதில் சற்று விடயங்களை இணைத்திருக்கிறேன். எனவே இதனை விட்டு விலகிச் செல்லாமல் தயவுசெய்து இதனை மீண்டும் ஒரு முறை கவனித்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வைணவ சமயத்தில் பிறந்தவர் காலமேக புலவர். திருவரங்கம் கோவில் மடப்பள்ளியில் சமையல்காரனாக வேலை பார்த்து வந்தவர். திருவானைக்கா கோவிலைச் சேர்ந்த மோகனாங் என்பவர்களிடம் ஆசை கொண்டு தனது சமயத்தை விட்டு நடனமங்கியான மோகனாங்கி சேர்ந்திருந்த சைவ சமயத்துக்கு மாறினார் காலமேக புலவர். இவர் பிறர் மீது வசை கூறும் ஆசுகவி பாடல்களை விரைந்து பாடுவதில் வல்லவர். போலி புலவர்களை கண்டால் அவர்களை உடனுக்குடன் இழிந்து பாடியதால் இவரை வசை பாட காலமேகம் என்று அழைத்தனர். காலமேகம் என்றால் அன்பு மாணவர்களே, காலமேகம் என்றால் மழைக்காலத்தில் காற்றோடு இருண்டு கருத்து இடிபோல் இடித்து மின்னல் போல் மின்னி மலை பொழிதல் என்று பெயர். வரதனும் அவ்வாறு கவிதை பாடவர் வல்லவர் என்பதனால் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். இவர் பாடிய சிலடை பாடல்களும் நகைச்சுவை பாடல்களும் பல உள்ளன. இவரது பாடல்களில் சொல் அலங்காரம் மிகுதியாக காணப்படுகின்றதை காணலாம். இவர் சமயம் சார்ந்த நூல்களையும் இயற்றியுள்ளார். இறைவனின் அருளினால், ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் என்னும் 4 வகையான கவிதைகளையும், கார்மேகத்தை போல் அதாவது இடி போல் இடித்து மின்னல் போல் மின்னி மலை மேகம் போல கவி பொழிய தொடங்கிய பின்னரே காலமேகம் என்ற பெயர் இவருக்கு சிறப்பு பெயராக கிடைத்தது என்றும் சொல்கிறார்கள். இனி நாங்கள் சிலடை என்றால் என்ன என்று சற்று பார்ப்போம். ஒரு வகை சொற்றொடர் பல பொருட்பெற்றி தெரிதர வருவது சிலடை என்று தண்டியலங்காரம் என்ற 12 நூற்றாண்டு எழுதப்பட்ட இலக்கண நூல் கூறுகிறது. அதாவது ஒரு சொல் அல்லது தொடர் சொல் பல பொருள் தரக்கூடிய முறையில் அமைவது சிலடை எனப்படும். தமிழில் பல்வேறு அணிகள் உள்ளன. அவற்றுள் சிலடையும் ஒன்று. சிலடைகள் செய்யுள்களிலும் உரைநடைகளிலும் மேடை பேச்சுக்களிலும் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணத்திற்கு ஒரு துணுக்கினை பார்ப்போம். சிலடை சிறுவன் ஒருவன் அன்றொரு நாள் அந்தி சாயும் நேரம் மின்சாரம் தடைப்பட்டு விட்டது. தனது அம்மாவின் நச்சரிப்பினால் அருகில் இருந்த கடைக்கு லாம்பெண்ணை வாங்கிச் சென்றான். கடைக்கு சென்ற சிறுவன் கடை உரிமையாளரிடம், ஐயா, கொஞ்சம் லாம்பெண்ணை தாருங்கள் என்றான். கடை உரிமையாளர் லாம்பெண்ணை கொடுப்பதற்காக அவனது போத்தலை அதாவது குவளையை கேட்டார். சிறுவன் மீண்டும் மீண்டும் கொஞ்சம் லாம்பெண்ணை தாருங்கள் என்றே கூறிக்கொண்டிருந்தான். சனம் நுழைந்த நேரம் கடைக்காரருக்கு கோபம் தலைக்கேறியது. சீறி பாய்ந்தார். குவளையை கேட்டார். அப்போது அந்த சிறுவன் நிதானமாக, ஐயா,
எனக்கு கொஞ்சம் லாம்பெண்ணையும் தாருங்கள், எனக்கு கொஞ்சலாம் பெண்ணையும் தாருங்கள் என்று போட்டானே ஒரு போடு. லாம்பெண்ணை என்பது மண்ணெண்ணெயை குறிக்கும் சொல்லாகும். சிலடைக்கு இந்த ஒரு உதாரணமே போதுமென நினைக்கிறேன். அன்பு மாணவர்களே, தனிப்பாடல்கள் பாடி புகழ்பெற்ற கால மேகப்புலவர் வைக்கோலுக்கும் யானைக்கும், ஆமணக்கிற்கும் யானைக்கும், பாம்புக்கும் விளாம் பழத்திற்கும், பாம்புக்கும் எலுமிச்சம் பழத்திற்கும், பாம்புக்கும் எள்ளிற்கும் என சிலைதை பாடல்கள் பல பாடியுள்ளார். நாங்கள் இனி எங்கள் பாடப்பகுதியில் உள்ள பாம்பிற்கும் எள்ளிற்குமான சிலடையை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடல் எழுந்ததற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை எடுத்து பார்த்தால், புலவர்கள் நிறைந்திருந்த சபையொன்றில் பாம்புக்கும் எள்ளுக்கும் பாம்பும் எள்ளும் ஒன்றுக்கொன்று ஒத்தது என பாடல் பாடுமாறு காலமேக புலவரை கேட்டபோது காலமேக புலவர் இந்த பாடலை பாடினார். ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும், மூடி திறக்கின் முகம் காட்டும், ஓடி மண்டை பட்டு பரபரனும், பாரி பின்னாக்குமுண்டாம் உற்றுடு பாம் பெள்ளனவை ஓது. ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும், மூடி திறக்கின் முகம் காட்டும், ஓடி மண்டை பற்றி பரபரனும், பாரி பின்னாக்கு முண்டாம் உற்றடு பாம்பள்ளனவே ஓது. இதனை சந்திப்பிருக்கும் போது பின்வருமாறு அமையும். ஆடி உடத்து அடையும் ஆடும் போதே இறையும், மூடி திறக்கின் முகம் காட்டும், ஓடி மண்டை பற்றில் பரபர எனும், பாரில் பின்னாக்கு உண்டாம் உற்றிடு பாம்பு எல் எனவே ஓது. மீண்டும் ஒருமுறை. ஆடி உடத்து அடையும் ஆடும் போதே இறையும், மூடி திறக்கின் முகம் காட்டும், ஓடி மண்டை பற்றில் பரபர எனும், பாரில் பின்னாக்கும் உண்டாம் உற்றிடு பாம்பு எல் எனவே ஓது. பின்னாக்கு என்பதை பிரித்தால் பிள்ளைகளே, பில் சக நாக்கு எனவர். பில் சக நாக்கு பின்னாக்கு. பில் என்றால் பிளவுபட்டு என்ற பொருள் தரும். பாம்பின் நாக்கு இரண்டாக பிளவுபட்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இனி அரும்பதங்களை பார்க்கலாம். பார் உலகம். பார் உலகம். அவனி தரணி ஞாலம் பூமி பூதளம் என்று பல்வேறு பொருட்கள் ஒத்த பொருட்கள் உள்ளன. இங்கு பார் என்பது உலகத்தை குறிக்கும். பின்னாக்கு என்பதற்கு இரண்டு வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. ஒன்று பாம்பின் புலந்த நாக்கு, மற்றையது எள்ளின் சக்கை. பாம்பின் புலந்த நாக்கு, மற்றையது எள்ளின் சக்கை. ஓது என்றால் சொல், ஓது என்றால் சொல் அல்லது கூறுவாயாக. இனி இந்த பாடலின் பொருளை பார்ப்போம் பிள்ளைகளே. பாம்பானது படமெடுத்து ஆடியபடியே குடத்தினுள் அல்லது பெட்டியினுள் சென்று அடங்கிவிடும். பாம்பு படமெடுத்து ஆடும்போது உஷ் உஷ் என்ற இறைச்சலுடன் சீறும். பாம்பு அடங்கிய குடத்தின் மூடியை திறந்து பார்த்தால் பாம்பானது தலையை தூக்கி தனது முகத்தினை காட்டும். பாம்பு மண்டையில் தீண்டினால் விஷமேறி பரபர என்ற உணர்ச்சி உண்டாகும். உலகில் பாம்புக்கும் புலந்த நாக்கு உண்டு. இனி எள்ளினை எடுத்து பார்த்தால் எள்ளானது செக்கில் ஆட்டி குடத்தில் வைக்கப்படும். எள்ளானது செக்கிலே இட்டு ஆட்டப்படும் போது இறைந்து இறைத்தல் தரும். குடத்தை திறந்தால் குடத்தில் உள்ள நல்லெண்ணெயில் எங்கள் முகத்தை காட்டும். நல்லெண்ணெயை தலையில் தடவினால் பரபர என்ற உணர்ச்சி அல்லது குளிர்ச்சி உண்டாகும். எள்ளுக்கும் புண்ணாக்கு உண்டு. எனவே பாம்பும் எள்ளும் ஒன்றையொன்று ஒத்திருக்கின்றது என்பதை கூறுவாயாக என்பதுதான் அதனுடைய பொருள். மீண்டும் அதனை தெளிவாக பார்க்கலாம். ஆடி குடத்து அடையும். பாம்பானது ஆடி ஆடி படமெடுத்து ஆடி ஆடி அந்த பாம்பாட்டியினுடைய
குறவனுடைய அந்த பெட்டியிலே அல்லது குடத்திலே அடைந்துவிடும். ஆடும் போதே இறையும். அந்த பாம்பானது ஆடும் போதே இறைந்து கொண்டே இருக்கும். மூடி துறக்கின் முகம் காட்டும். அந்த குறவன் அந்த பாம்பாட்டி அந்த பாம்பினை அந்த குடத்தினுள் அடைத்துவிட்டு மீண்டும் மூடியை திறந்து பார்க்கும்போது, மூடியை திறக்கும்போது அந்த பாம்பானது தன்னுடைய முகத்தினை காட்டும். ஓடி மண்டை பட்டில் பரபரணும். அந்த பாம்பானது ஓடிச்சென்று ஒருவனுடைய மண்டையிலே தீண்டு விட்டால், அந்த பாம்பானது ஓடி ஒருவனுடைய மண்டையிலே தீண்டு விட்டால் பரபர எனும் உணர்ச்சி உண்டாகும். பரபர எனும் உணர்ச்சியினை ஏற்படுத்தும். அந்த நஞ்சு உடலெங்கும் பரவி அவனுக்கு பரபரகின்ற தன்மையினை உணர்ச்சியினை ஏற்படுத்தும். பாரில் பெண்ணாக்கும் உண்டாம். உலகத்திலே பாம்பு என்ற ஊர்வனவுக்கு இரண்டு நாக்கில் இரண்டு புலவுகள் இருக்கும். பின்னாக்கு பிளந்த நாக்கு இருக்கும். உற்றிடு பாம்பு எல்லனவே ஒரு. நீ நன்கு சிந்தித்து பார்த்தால், நன்கு பார்த்தால் பாம்பும் எள்ளும் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்வாயாக என்பதுதான் அதனுடைய பொருள். அதே போன்று இப்போ நாங்கள் எள்ளை எடுத்து நோக்கினால் ஆடி குடத்து கடையும். எள்ளை செக்கிலே இட்டு அதனை ஆட்டும் போது அது இறைச்சலோடு ஆடும். எள்ளினை செக்கிலே இட்டு ஆட்டும் போது அந்த எள் ஆடிக்கொண்டிருக்கும். அப்படி ஆடும் போதே இறையும். அந்த எள்ளினை செக்கிலே இட்டு ஆடும்போது அது இறைச்சலை தந்து கொண்டிருக்கும். மூடி திறக்கின் முகம் காட்டும். அந்த செக்கிலே இருந்து வருகின்ற எண்ணெயை ஒரு வாளியிலே வைத்து மூடிவிட்டு பிறகு திறந்து பார்த்தால் அந்த சக்கை எல்லாம் கீழே போய் எண்ணெய் மேலெழுந்து திட்ட தெளிவாக இருக்கும். அப்பொழுது அந்த எண்ணெயிலே எங்களுடைய முகத்தை பார்க்கும்போது எங்களுடைய முகத்தை அந்த எண்ணெய் காட்டும். முகத்தில் அந்த எண்ணெயிலே எங்களுக்கு முகத்தை பார்க்கலாம். ஓடி மண்டை பட்டில் பரபரணும். அந்த எண்ணெயை நல்லெண்ணெயை எடுத்து எங்களுடைய தலையிலே வைத்தால் பரபரகின்ற ஒரு குளிர்ச்சி உணர்ச்சி உண்டாகும். பாரில் பின்னாக்கும் உண்டாம். உலகத்திலே அந்த எள்ளிலிருந்து சக்கை வரும். அந்த சக்கைக்கு நாங்கள் பின்னாக்கு என்று சொல்கிறோம். உற்றிடு பாம்பு எள்ளனவே ஒரு. எனவே நீ நன்றாக உற்று பார்த்தால், இந்த பாம்பையும் எள்ளையும் நன்றாக உற்று பார்த்தால் பாம்பு எல் எனவே ஒரு. பாம்பும் எள்ளும் ஒத்த தன்மையுடையதாக இருக்கும் என்று காலமிகு புலவர் பாடியிருக்கிறார். பின்னாக்கு என்பதை பிறத்தால் பிள்ளைகளே எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், பில்லில் சக நாக்கு என வரும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். பில்லென்றால் பிளவுபட்டு என்ற பொருள் தரும். பாம்பின் நாக்கு இரண்டாக பிளவுபட்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இனி நாங்கள் இந்த பாடலில் பாம்புக்கும் எள்ளுக்கும் இடையிலான ஐந்து ஒற்றுமைகள் இருப்பதை அவதானிக்கலாம். முதலாவது ஆடி குடத்தடைதல். பாம்பு ஆடி அந்த பெட்டியிலே அடைந்து கொள்ளும். ஆடி குடத்தடையும். எள்ளானது அந்த செக்கிலே இட்டு ஆட்டப்படும் போது அந்த எண்ணெய் போய் குடத்திலே அடைந்து கொள்ளும், குடத்திலே போய் சேரும். ஆடும் போதே இறைதல். பாம்பு ஆடும் போதே இறைச்சலை கொடுக்கும். அங்கே எள்ளானது செக்கிலே இட்டு ஆட்டப்படும் போது அங்கேயும் இறைச்சல் உண்டாகும். மூடி திறந்ததும் முகத்தினை காட்டுதல். பாம்பினை அந்த பெட்டியிலே அல்லது குடத்திலே இட்டு அடைத்து மீண்டும் அதனை திறந்து பார்த்தால் அந்த பாம்பானது முகத்தினை காட்டும். அதே போன்று அந்த குடத்திலே அடைந்திருக்கின்ற எண்ணெயானது எண்ணெயை திறந்து பார்த்தால், மூடியினால் மூடப்பட்டிருக்கின்ற அந்த எண்ணெயை திறந்து பார்த்தால் அந்த எண்ணெயிலே முகத்தை காட்டும். மண்டையில் பரபர என்ற உணர்ச்சியை உண்டாக்குதல். பாம்பு மண்டையிலே தீண்டினால் பரபர என்ற தன்மை ஏற்படும். அதாவது நஞ்சு உடலெங்கும் போய் பரவுவதனால் அந்த பரபர என்ற உணர்ச்சி உண்டாகும். அதே போன்று அந்த நல்லெண்ணெயை நாங்கள் எடுத்து தலையிலே வைத்தால், தலையிலே தேய்த்தால் எங்களுக்கு பரபர என்ற ஒரு உணர்ச்சி குளிர்ச்சி ஏற்படும். பின்னாக்கு இருத்தல்.
பாம்புக்கு பிளவுபட்ட நாக்கு இருக்கும் வெப்பிண்ணாக்கு, இங்கே எள்ளிலிருந்து வருகின்ற சக்கை பிண்ணாக்கு. இனி அன்பு மாணவர்களே, இந்த பாடலில் இருக்கின்ற அணி சிறப்புகளை அவதானிப்போம். இந்த செய்யுளில் எதுகை மோனை அணி சிறப்பாக கையாளப்பட்டுள்ளதை காணலாம். எதுகை என்பது செய்யுட்சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. எதுகை என்பது செய்யுட்சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இங்கே ஆடி மூடி என்பனவும் பற்று உற்று என்பனவும் எதுகைகள். அதாவது டி ட்ரி ட்ரூ என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் இரண்டாவது எழுத்துக்களாக இருக்கின்றன. இங்கே ஆடி மூடி பற்று உற்று என்பன எதுகைகள். இங்கே ஆடி என்பதிலே உள்ள டி, மூடி என்பதிலே உள்ள டி, பற்று என்பதிலே உள்ள இட், உற்று என்பதிலே இருக்கின்ற இட் என்பன எதுகைகள். ஆடி அடையும் ஆடும் என்பதில் அகர வரிசை எழுத்துக்கள் முதலில் வந்துள்ளன. மூடி முகம் என்பனவும் பற்றி பரபரனும் பாரில் என்பனவும் மூளை அணிகளாகும். ஆடி அடையும் ஆடும் என்பதில் அகர வரிசை எழுத்துக்கள் முதலில் வந்துள்ளன. மூடி முகம் என்பனவும் பற்றி பரபரனும் பாரில் என்பனவும் மூளை அணிகளாகும். இனி அன்பு மாணவர்களே, நாம் அடுத்த காணொளியில் தனிப்பாடல்கள் சார்ந்த வினாக்களையும் விடைகளையும் பார்ப்போம். அது உங்களை வந்தடைய வேண்டுமென்றால் காணொளியின் கீழில் உள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்துடன் அருகில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து ஓல் என்பதையும் தெரிவு செய்யுங்கள். எமது புதிய காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.